ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்னைக்கு ஸ்பைசியா புளிப்பா காரசாரமா ஒரு சைட் டிஷ் ரெசிபியா தாங்க பார்க்க போறோம். இது இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாதி மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்ப், கொத்தமல்லி ஒரு கை அளவு, சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி மையா அரைச்சிக்கோங்க. இப்ப இது செய்யறதுக்கு கடாய் எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 பட்டை ஒரு லவங்கம் சேர்த்துக்கிறேன், இடிச்சு சேர்த்துக்கிறேன். அப்ப ஃபிளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணோன்ட்டு இடிச்சுக்கணும். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. பொன்னரமா வதங்கட்டும் பாருங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷா அப்பவே தட்டின இஞ்சி பூண்டை தான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நாலு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். பாருங்க நல்ல தோல் சுருங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாதூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் போடும் போது இன்னும் ரொம்ப திக் ஆயிடும், அதனால இப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்கட்டும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடுங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இது ஒரு கொதி வந்ததுமே இறக்கிக்கலாம். மிக்சி கழுன தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுல எவ்வளவு மசாலா இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுடுங்க.
உப்பு பத்தலன்னா பார்த்து உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்ப கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடும். கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரா உங்க சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.